ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கேப்சிகம் கூட்டு. ஸோ பருப்பு கிடையாது இதில், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து 2-in-1, அதாவது நீங்கள் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. ஸோ காஞ்ச மிளகா 2, கருவேப்பிலை ஒரு இக்கி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு கேப்சிகம்க்கே நான் 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது அந்த கேப்சிகமில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து கேப்சிகம் இருக்கிற இப்போ சீசன் கிடைக்கிறதுல நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளி தான் போடுறேன், ஏன்னா இதில் நம்ம இது சேர்க்க போகிறோம், புளிக்கரிசல் சேர்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு தக்காளி தான் சேர்க்குறேன். இப்போ கேப்சிகம் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, கேப்சிகமை உள்ள விதையை எடுத்துட்டு வெறும் கேப்சிகமை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க விதையோடே போடலாம். இல்லை இந்த காரமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வந்து கேப்சிகம்ல உள்ள விதையை எடுத்துட்டு போடுறது நல்லது. ஏன்னா சில பேருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களால இதை சாப்பிட முடியாது. இப்போ இதில் நம்ம உப்பு போட்டாச்சு. இது வந்து நீங்க சாதத்துக்கும் சாப்பிடலாம், டிஃபனுக்கும். இப்போ மத்தியானம் சாதத்துக்கு செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டுக்கு டிஃபனுக்கும் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கெல்லாம் செம்மையா இருக்கும். இது வந்து இந்த தண்ணி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரைஸ் அரிசியை வந்து ஃபர்ஸ்ட் லைட்டா கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊற வைங்க. ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்துருங்க. அரிசி கலனின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்து இப்போ நம்ம இந்த கேப்சிகம்ல ஊத்த போறோம். வேக வைக்கிறதே நம்ம இந்த கலனி ஊத்தி, அதாவது இந்த கலனி எப்படி எடுக்கணும்னா திக்கா எடுக்கணும் ரைஸ்ல இருந்து. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊத்தி ரைஸை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறோம். இந்த சட்னி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கேப்சிகம்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ புளி ஊத்த போறோம். ஸோ இப்போ பாருங்க, நம்ம கேப்சிகம் நல்லா வெந்துருச்சு. நீங்க மூடி போட்டு வேக வச்சீங்கன்னா கேப்சிகம் சூப்பரா வெந்துடும். ஸோ இப்போ வெந்ததுக்கு அப்புறம் புளி கரைசல், நல்லா திக்கா புளி ஊற்றணும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து புளி சேர்த்து ஊற்றுனீங்கன்னா இந்த சட்னி சூப்பராக இருக்கும். இது வந்து கெட்டு போகாது. ஒரு 2 டேஸ்ல நான் 3 டேஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் ரைஸ் கூட டிஃபனுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுருங்க. வெள்ளம் போட்டிங்கன்னா இது வந்து அந்த புளிப்பு இனிப்பு அந்த மாதிரி கலந்த ஒரு சுவையாக இருக்கும். ஸோ நம்ம கேப்சிகம் சட்னி ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. பாருங்க, இது வந்து சட்னின்னு சொல்லலாம், கூட்டு, கேப்சிகம் கூட்டு, அந்த மாதிரி இதுக்கு 4-5 பேர் இருக்கு. ஸோ எதுன்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேங்காய், 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் போடுங்க. இது வந்து கூடுதல் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். தேங்காய் துருவல் போட்டீங்கன்னா, தேங்காய் போடாம வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாது. சாமானியத்துக்கு ஒரு 2 ஆர் 3 டேஸ்க்கு கெட்டு போகாது. இப்போ நம்ம கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்ல வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். இதோ சுவையான கேப்சிகம் கூட்டு தயார். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க, மறக்கவே மறக்காதீங்க. நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிங்கன்னா கட்டாயம் நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக இருக்கும்.